வணக்கம். நமது அன்றாட உணவாக இருந்த சிறுதானியங்களில் முக்கியமானது கேழ்வரகு. இன்றைக்கோ காண கிடைக்காத அரிய தானியமாக மாறிடுச்சு. நம்முடைய பாரம்பரியத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். நம் முன்னோர்கள் சாப்பிட்ட ஆரோக்கியமான உணவுகளை நாமும் நமது குழந்தைகளும் சாப்பிடணும். கேழ்வரகு சாப்பிட்றதுனால ஏற்படுற வியத்தகு நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒன்று, குறைந்த சர்க்கரை சத்து மற்றும் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால கேழ்வரகு சாப்பிட்டதுக்கப்புறம் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கிடுகிடு அப்படின்னு ஏற்றாமல் மிக சீராக ஏற்றும். சர்க்கரை நோயாளிகள் கூழாக குடிக்காமல் களியாகவோ ரொட்டியாகவோ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரெண்டு, அதிக நார்ச்சத்து மற்றும் சில அமினோ அமிலங்கள் கேழ்வரகில் இருக்கிறதுனால அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்ற தேவையை குறைச்சி உடற்பருமனையும் குறைக்க அது உதவுது. மேலும் உடலோட தேவையற்ற கொழுப்பையெல்லாம் குறைச்சி நல்ல கொழுப்போட அளவை சீர் செய்கிறதுனால இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் விகிதமும் சமநிலை அடையுது. மூணு, மற்ற தானியங்களை விட கேழ்வரகில் தான் மிக அதிக அளவு கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்குது. கேழ்வரகு இரத்தத்தில் கால்சியம் அளவை தக்க வச்சு வயதானவங்களுக்கும் மாதவிடாய் கடந்த பெண்மணிகளுக்கும் ஏற்படுற எலும்பு தேய்மானத்தோட தீவிரத்தை குறைக்கும். நாலு, பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள், மினரல்கள் மற்றும் பல அத்தியாவசிய சத்துக்கள் நிறைஞ்ச கேழ்வரகு எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவு. குழந்தைகளுக்கு 6 மாதத்தில் இருந்தே கேழ்வரகு கூழாக்கி கொடுக்கலாம். அஞ்சு, மொளை கட்டிய கேழ்வரகில் கிடைக்கிற இரும்பு சத்து புது தாயோட தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கவும் இரத்த சோகை அகலவும் மருந்தாக வேலை செய்யும். ஆறு, சில பேருக்கு குளூட்டன் அலர்ஜி இருக்கும். அவங்களுக்கு கோதுமை முதலான உணவுப் பொருட்களை சாப்பிட்டா வாந்தி பேதி ஆகிய உபாதைகள் ஏற்படும். கேழ்வரகில் குளூட்டன் இல்லாததுனால குளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்களும் கேழ்வரகை சாப்பிடலாம். இவ்வாறு 6 மாத குழந்தை முதல் 100 வயசு தாத்தா வரைக்கும் எளிதில் ஜீரணமாகக்கூடியதும் ஊட்டச்சத்தை அள்ளி தருவதுமான மிகச்சிறந்த உணவு கேழ்வரகு. நாம் சாப்பிட்ற இட்லி, தோசை, கஞ்சி, பகோடா, லட்டு உட்பட அனைத்து உணவுகள்லையும் கேழ்வரகையும் சேர்ப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். உஷ்ண காலத்தில் மோரோட சேர்த்து கேழ்வரகு கூழ் அருந்துவது உடல் வெப்பத்தை தணிச்சு கோடைக்கால நோய்கள் ஏற்படாமல் காக்கும். இது நம்மோட பாரம்பரிய அறிவியல். இதை அடிப்படையாக வச்சு தான் கூழூற்றும் வைபவங்களை சித்திரை முதல் ஆடி வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள், தோனியும் வீராத் கோலியும் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு கேழ்வரகு காட்டி கூவணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு நடிகை என் எலும்பை காக்கிறது இந்த உமன்ஸ் ட்ரிங்க் தான் அப்படின்னு உங்கள் வீட்டு தொலைக்காட்சியில் கேழ்வரகு காட்டி கூவணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் வீட்டு சாப்பாட்டு தட்டில் என்ன இருக்கணும் அப்படின்றத பன்னாட்டு கம்பெனிகளை நிர்ணயிக்க விடாதீங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.